செல்வங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன். என் பெயர் ஆ. சரவணகுமார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அரசு மேல்நிலைப்பள்ளியில் முதுகலை விலங்கியல் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைய தினம் நாம் பார்க்க போகும் தலைப்பு உயிரிகளின் இனப்பெருக்கம். ஃபஸ்ட் வந்து நம்ம இனப்பெருக்கத்தை பற்றி பார்ப்போம். உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் பிறப்பு, வளர்ச்சி, முதிர்ச்சி, இனப்பெருக்கம் மற்றும் இறப்பு என்ற ஐந்து நிலைகளை கொண்டு காணப்படுகிறது. இந்த ஐந்து நிலைகளில் இனப்பெருக்கம் என்பது ஒரு முக்கியமான நிலையாகும். உலகிலுள்ள ஒரு செல் விலங்கான உயிரியான அமீபா முதல் மனிதன் வரை எல்லோருக்கும் இந்த இனப்பெருக்கம் என்பது ஒரு பொதுவான விஷயமாகும். ஏனெனில் நம் சந்ததியை அடுத்த தலைமுறைக்கு இட்டு செல்லும் முக்கிய பொறுப்பை இந்த இனப்பெருக்கம் செய்கிறது. இந்த இனப்பெருக்கத்தால் இரத்த ஓட்டம் சீராகும். அதேபோல் உடல் புத்துணர்ச்சி பெறும். அதே போல் நமது ஆயுள் அதிகரிக்கும் என்று அறிவியலாளர்கள் பல்வேறு கருத்துக்களை கூறியிருக்கிறார்கள். அதில் முதலாக நாம் பார்ப்பிருப்பது உயிரிகளின் இனப்பெருக்கம். உயிரிகளின் இனப்பெருக்கம் இரண்டு வகைப்படும். ஒன்று பாலிலி வகை இனப்பெருக்கம், மற்றொன்று பாலினப்பெருக்கம். இந்த பாலிலி வகை இனப்பெருக்கத்தை கடந்த வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது அதன் இரண்டாவது பகுதியான பாலினப்பெருக்கத்தை பற்றி நாம் பார்க்கலாம். பாலினப்பெருக்கம் என்றால் என்ன? ஒரு ஆணோட விந்தணுவும் ஒரு பெண்ணோட அண்ட அணுவும் இணைந்து இரட்டை மைய கருமுட்டையை, அதாவது டிப்ளாய்டு சைகோட் என்று சொல்லக்கூடிய இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு உயிரி தோன்றுவது பாலின பெருக்கம் என்று அழைக்கிறோம். இந்த பாலின பெருக்கத்தால் பல்வேறு மரபியல் மேறுபாடுகள் உருவாகின்றன. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? அதாவது பாலிலி இனப்பெருக்கத்தில் எந்த செல்களும் ஆண் செல் பெண் செல் இணைவதில்லை. அதனால் அந்த சேய் உயிரிகள் பார்த்தா அப்படியே டிட்டோவா பேரண்ட்ஸ் தாய் செல்களை ஒத்து காணப்படும். ஆனால் இதில் வந்து பாலின பெருக்கத்தில் ஆண் பெண் இரண்டு செல்கள் ஆண் இன செல்லும் பெண் இன செல்லும் இணைவதால் இதில் வந்து பல்வேறு வேறுபாடுகள் தோன்றுகின்றன. இப்போ நம்ம பார்க்குறோம், நமக்கு எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அதற்குள் எவ்வளோ வேறுபாடுகள் இருக்கின்றன. சரி, அடுத்து பாடத்துக்கு போகலாம். இது இந்த பாலின பெருக்கம் இரண்டு வகைப்படும். ஒன்று ஒருங்கிணைவு இனப்பெருக்கம், மற்றொன்று இணைவு முறை இனப்பெருக்கம். ஒருங்கிணைவு, இது ஆங்கிலத்தில் சிங்கமின்னு சொல்கிறோம். இணைவு முறை இனப்பெருக்கத்தை காஞ்சுகேஷன் என்று சொல்கிறோம். இந்த ஒருங்கிணைவு இனப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னா, ரெண்டு ஹேப்ளாய்டு செல் சேர்ந்து ஒரு டிப்ளாய்டு சைகோட்டை உருவாக்குவது. அதாவது இரண்டு ஒற்றை மைய செல்கள் இணைந்து ஒரு இரட்டை மைய கருமுட்டையை உருவாக்குவது ஒருங்கிணைவு இனப்பெருக்கம் ஆகும். கருவுறுதல், ஒருங்கிணைவு இனப்பெருக்கம் மூலமாக நடைபெறும் கருவுறுதல் நிகழ்விடத்தை பொறுத்து இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வெளிக்கருவுதல் எக்ஸ்டர்னல் ஃபெர்டிலைசேஷன், மற்றொன்று உட்கருவுறுதல் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன். இந்த வெளிக்கருவுறுதல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பெண் உயிரில் தான் ஆண் செல்லும் பெண் இன செல்லும் ஒன்று சேர்ந்து கருவுறுதல் நடைபெறும். இந்த வெளிக்கருவுறுதலில் பார்த்தீங்கன்னா, பெண் உயிரோட வெளிப்பக்கத்தில் மட்டும் இந்த ஆண் பெண் இன செல்கள் ஒன்று சேர்கின்றன. இது நீர்நிலைகளில் நடைபெறும். இதுக்கு உதாரணமாக கடற்பஞ்சு, மீன்கள், இருவாழ்விகள் ஆகியவற்றை சொல்லலாம். அடுத்ததாக உட்கருவுறுதல். இந்த உட்கருவுறுதல் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறோம். இது வந்து ஆண் பெண் இனச்செல்கள் பெண்ணோட உடலுக்குள்ளேயே வந்து இணைகிறது, இணைந்து கருவை உருவாக்குகிறது. இதற்கு எக்ஸாம்பிள் உதாரணம் ஊர்வன, பறவைகள் மற்றும் பாலோட்டிகள். இப்பொழுது ஒருங்கிணைவு இனப்பெருக்கத்தின் வகைகளை பற்றி காணலாம். ஒருங்கிணைவு இனப்பெருக்கம் சிங்கமி மொத்தமாக ஏழு வகைப்படும். முதல் வகை தன் கருவுறுதல், அதாவது ஆட்டோகேமி என்று சொல்லப்படக்கூடிய தன் கருவுறுதல். இரண்டாவது வகை அயல் கருவுறுதல், அதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸோகேமி என்று பெயர். மூன்றாவது வகை முழுச்சேர்க்கை கருவுறுதல், அதற்கு ஹோலோகேமி என்று பெயர். நான்காவதாக
இளம் செல் சேர்க்கை கருவுறுதல், இதற்கு பீடோகேமி என்று பெயர். ஐந்தாவதாக மாறுபட்ட செல் சேர்க்கை கருவுறுதல், இதற்கு மீரோகேமி என்று பெயர். அடுத்ததாக ஆறாவதாக ஒத்த செல் சேர்க்கை கருவுறுதல், இதற்கு ஆங்கிலத்தின் ஐசோகேமி என்று பெயர். ஏழாவதாக வேறுபட்ட செல் சேர்க்கை, அதற்கு ஆன் ஐசோகேமி என்று பெயர். இப்படி ஏழு வகையான வகைகளை இந்த ஒருங்கிணைவு இனப்பெருக்கம் சிங்கமி கொண்டுள்ளது. இதில் முதலாவதாக தன் கருவுறுதலை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். தன் கருவுறுதல், அதற்கு ஆங்கிலத்தில் ஆட்டோகேமி என்று பெயர். ஆட்டோ என்றால் சுய என்ற பெயர். அப்போ அதுலேயே உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும். ஒரு உயிருக்குள்ளேயே ஆண் இனச்செல்லும் பெண் இனச்செல்லும் உருவாகி ரெண்டுமே வந்து ஒருங்கிணைந்து ஒரு உயிரியை தோற்றுவிக்கிறது. இதற்கு ஆட்டோகேமி அல்லது தன் கருவுறுதல் என்ற பெயர். இதற்கு உதாரணம் ஆக்டினோஸ்பெரியம் மற்றும் பாரமீசியம். அடுத்ததாக இரண்டாவது வகை வந்து அயல் கருவுறுதல், இதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸோகேமி என்று பெயர். அதாவது முதல்ல வந்து ஒரே உயிரில் இரண்டு கருமுட்டையும் உருவாகுது அப்படிங்கிறது, இரண்டு இனச்செல்லும் உருவாகுது பார்த்தோம். இந்த அயல் கருவுறுதலில் ஆண் பெண் தனித்தனியாக இருந்து தனித்தனியாக இனச்செல் இணைந்து அதன் மூலமாக ஒரு உயிரி உற்பத்தி ஆச்சுன்னா அதுக்கு பேர் அயல் கருவுறுதல் அப்படிங்கிறோம். ஆங்கிலத்தில் யூனிசெக்சுவல் அல்லது டயோசியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பால் இனச்சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஒருங்கிணைவு இனப்பெருக்கத்தின் இரண்டாவது வகை அயல் கருவுறுதல் பற்றி பார்க்கலாம். இதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸோகேமி என்று பெயர். மேலும் இதை டயோசியஸ் யூனிசெக்சுவல் அல்லது ஒரு பால் உயிரி என்றும் அழைக்கலாம். இதில் எப்படி முதல்ல எப்படி பார்த்தோம், ஒரே உயிரியில் ஆண் பெண் இனச்செல்கள் இணைந்து ஒரு உயிரியை தோற்றுவிக்கிறோம். ஆனால் இதில் வந்து ஆண் பெண் தனித்தனி உயிரியாக இருந்து ஆண் பெண் இனச்செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு உயிரியல் தோற்றுவித்தால் அது வந்து எக்ஸோகேமின்னு பேர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அது வந்து மனிதன் எக்ஸோகேமி தான். அடுத்ததாக மூன்றாவது வகை முழு சேர்க்கை கருவுறுதல், ஆங்கிலத்தில் அதுக்கு பேர் ஹோலோகேமின்னு சொல்கிறோம். கீழ்நிலை உயிரிகளில் மட்டும்தான் இந்த இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இது எப்படின்னா சில சமயங்களில் வந்து இந்த முதிர்ந்த உயிர்களை வந்து என்ன பண்ணுதுன்னா இனப்பெருக்க செல்லை உருவாக்காமல் தானே இனச்செல்களாக செயல்பட்டு ஒரு உயிரியை தோற்றுவிக்கிறது. இதற்கு உதாரணம் ட்ரைகோ நிம்பா அப்படிங்கிற உயிரி. அடுத்து இளம் செல் சேர்க்கை, இதற்கு ஆங்கிலத்தில் பீடோகேமி என்ற பெயர். முதிர்ந்த பெற்றோர் செல்லிலிருந்து மறைமுக பிரிவு மூலமாக இளம் செய் செல்கள் உருவாக்கப்பட்டு அந்த செய் செல்கள் இரண்டும் செய் செல்களோட இனைச்செல்கள் இரண்டும் இணைந்து ஒன்றிணைந்து புதிய உயிரியை தோற்றுவிக்கும் செயல் இளம் செல் சேர்க்கை எனப்படும். அடுத்ததாக நாலாவது வகை மாறுபட்ட செல் சேர்க்கை. இந்த மாறுபட்ட செல் சேர்க்கைக்கு ஆங்கிலத்தில் மீரோகேமி என்று பெயர். இந்த இனப்பெருக்கத்தில் இந்த ஒருங்கிணைவு இனப்பெருக்கத்தில் அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இனச்செல்கள் ஒன்றிணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது. அடுத்து ஆறாவது வகை ஒத்த செல் சேர்க்கை ஐசோகேமி. இந்த ஐசோகேமி அப்படின்னா ஒரே செல், ஒரே மாதிரியான செல்கள் ஒன்று சேர்ந்து இணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கிறது. இதற்கு உதாரணம் மோனோசிஸ்டிஸ். அடுத்ததாக ஏழாவது வகை வேறுபட்ட செல் சேர்க்கை, இதற்கு இங்கிலீஷ் ஆங்கிலத்தில் ஆன் ஐசோகேமி. இது வந்து முற்றிலும் மாறுபட்ட இரண்டு இனச்செல்கள் ஒன்றிணையும் முறைக்கு இந்த வேறுபட்ட செல் சேர்க்கை அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பிளாஸ்மோடியம், மைக்ரோகேமிட், மேக்ரோகேமிட் இணைவதை உதாரணமாக சொல்லலாம். இந்த ஒருங்கிணைவு இதுவரை நம்ம பார்த்தது ஒருங்கிணைவு இனப்பெருக்கம். இந்த ஒருங்கிணைவு அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் சிங்கமி என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது.
ஆனால் நாளடைவில் இப்பொழுது அந்த சிங்கமே என்ற வார்த்தை மறைந்து ஃபெர்டிலைசேஷன் என்ற வார்த்தை பயன்பாட்டில் உள்ளது. எக்ஸாம்பிள், உயர்நிலை விலங்குகள். இவங்க உயர்நிலை விலங்குகள் எல்லாம் சொல்லும்போது சிங்கமே என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுவதில்லை. அதற்கு மாறாக ஃபெர்டிலைசேஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதுவரை நாம் முதலாவது வகை பார்த்தோம். இனி இரண்டாவது முறை இனப்பெருக்கம், இணைவு முறை இனப்பெருக்கத்தை பற்றி பார்ப்போம். இதுக்கு ஆங்கிலத்தில் காஞ்சிகேஷன் என்ற பெயர். ஒரே சிற்றினத்தை சேர்ந்த இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைந்து, அதாவது அருகருகே அமைந்து இணைந்து தன்னுடைய உட்கருவை மட்டும் என்ன பண்ணுது, பரிமாறிக்கொள்கிறது. உட்கருவை மட்டும் பரிமாறி அந்த உயிரி தனித்தனியாக பிரிந்து தனி உயிரியாக மாறிவிடுகின்றன. உட்கருவை மாற்றது இல்லாமல் தன்னுடைய டிஎன்ஏவையும் அது பரிமாறிக்கொள்கிறது. இது வந்து குறியிலை உயிரிகளான பேரமீசியம், ஓர்டிசெல்லா மற்றும் பாக்டீரியா போன்ற உயிரிகளில் இந்த இணைவு முறை இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இப்பொழுது வாழ்க்கை சுழற்சியின் நிலைகள் பற்றி காணலாம். உதாரணமாக இன்றைக்கி எல்லா இதுலேயுமே வாழ்க்கை சுழற்சி இருக்குது. இப்போ பூச்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எக் ஸ்டேஜ், லார்வா ஸ்டேஜ், பியூப்பா ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ் என்று நான்கு நிலைகள் உள்ளன. அதேபோல் உயிரினங்களிலும் நம்முடைய உயர்ரக, அதாவது மனிதன் போன்ற விலங்கு உயிரினங்களிலும் மூன்று நிலைகள் காணப்படுகின்றன. முதலாவது நிலை இளம் உயிரின் நிலை அல்லது வளராக்க நிலை, ஆங்கிலத்தில் ஜுவனைல் பேஸ் அல்லது வெஜிடேட்டிவ் பேஸ் என்று அழைப்பார்கள். இரண்டாவது நிலை இனப்பெருக்க நிலை மற்றும் அல்லது முதிர்ச்சி நிலை, அது ஆங்கிலத்தில் ரீப்ரொடக்டிவ் பேஸ் அண்ட் ஆர் மெச்சூரிட்டி பேஸ் அப்படின்னு இருப்பாங்க. அடுத்து மூன்றாவது நிலை முதுமை நிலை, செனசன்ட் ஸ்பேஸ். இந்த மாதிரி மூன்று நிலைகள் எல்லா உயர்நிலை உயிரிகளில் வாழ்க்கை சுழற்சியில் மூன்று நிலைகள் காணப்படுகின்றன. இந்த முதலாவதாக இளம் உயிரிநிலை அல்லது வளராக்க நிலை பற்றி பார்க்கலாம். குழந்தை பிறந்ததிலிருந்து அந்த இனப்பெருக்க நிலையை அடையும் வரை உள்ள அந்த இடைப்பட்ட காலத்தை நாம் இளம் உயிரிநிலை அல்லது வளராக்க நிலை என அழைக்கிறோம். ரெண்டாவது இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை. இது வந்து, அதாவது குழந்தை பருவத்திலிருந்து இனப்பெருக்க பருவத்திற்கு நாம் வரக்கூடிய நிலை. இந்த பருவத்தில் இனப்பெருக்கம் செய்து தன்னுடைய சந்ததியை உருவாக்கக்கூடிய நிலை. இந்த நிலை இரண்டு வகைப்படும். ஒன்று பருவகால இனச்சேர்க்கையாளர்கள், அதாவது இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சீசன்லி பிரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றொன்று தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள், அதாவது ஆங்கிலத்தில் கண்டினியூஸ் பிரீடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட பருவத்தில் மட்டும், ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள். இதற்கு எடுத்துக்காட்டு தவளை, பல்லிகள், பறவைகள் மற்றும் மான்கள். தொடர்ச்சியான இனச்சேர்க்கைகள் இரண்டாவது வகை. இதில் பார்த்தீங்கன்னா வருஷம் 365 நாளில் எப்போ வேணாலும் தன்னுடைய இனச்சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய உயிரிகள். இதுக்கு வந்து ஒரு காலம் வந்து அளவு கிடையாது. எடுத்துக்காட்டு தேனீக்கள், வளர்ப்பு பறவைகள் மற்றும் முயல்கள். இதுவரை வாழ்க்கை சுழற்சியின் இரண்டு நிலைகளை பற்றி பார்த்தோம். இப்பொழுது மூன்றாவது நிலை முதுமை நிலை, செனசன் பேஸ். இந்த முதுமை நிலை வந்து இனப்பெருக்க முதிர்ச்சி அடைஞ்சு அந்த இனப்பெருக்கம் முற்றிலும் தடைபடக்கூடிய காலம் வந்து முதுமை நிலை அப்படின்னு சொல்கிறோம். அதிலிருந்து இறக்கும் வரை உள்ள காலம் முதுமை நிலைன்னு சொல்கிறோம். இந்த முதுமை நிலையில் ஒரு உயிரியோட உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்பட தொடங்கும் நிலை அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னி இனப்பெருக்கம், இதற்கு ஆங்கிலத்தில் பார்த்தனோஜெனிசிஸ் என்று பெயர். கன்னி இனப்பெருக்கம், அதாவது இதை வந்து 1745 சார்லஸ் பாண்ட் அப்படிங்கிறவர் முதல் முறையாக கண்டறிஞ்சார். அதாவது இந்த கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட செல்லானது கருவுறாமலேயே
முழு உயிரியாக வளர்ச்சியடையும் நிலை. இதற்கு கன்னி இனப்பெருக்கம் என்ற பெயர். இந்த கன்னி இனப்பெருக்கமானது இரண்டு வகைப்படும். ஒன்று இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், மற்றொன்று செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் நேச்சுரல் பார்த்தனோஜெனிசிஸ் என்ற ஆங்கிலத்தில் பெயர். இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னு என்னன்னா, சில விலங்குகளின் வாழ்க்கை சுழற்சியில் கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெறுகிறது. அப்படி நடைபெறுவது இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் எனப்படும். இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் மேலும் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று முழுமையான கன்னி இனப்பெருக்கம், மற்றொன்று முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். முழுமையான கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில விலங்குகளில் இரு பெற்றோர்கள் நடைபெறும் பாலினப்பெருக்கம் இதில் வந்து நடைபெறுவதில்லை. இந்த முழுமையான கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரியே காணப்படுவதில்லை, முற்றிலும் பெண் உயிரிகள் மட்டுமே காணப்படுகின்றன. அதில் வந்து அத பெண் உயிரிகள் மட்டும் காணப்படுகின்றன. இதன் மூலமாக இதில் நடைபெறக்கூடிய இனப்பெருக்கமானது கன்னி இனப்பெருக்கம் என முழுமையான கன்னி இனப்பெருக்கம் என அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். இந்த முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கத்தில் விலங்குகளில் ரெண்டு வகையான இனப்பெருக்கம் செய்கிறது. ஒன்று பாலினப்பெருக்கம், மற்றொன்று கன்னி இனப்பெருக்கம். இரண்டுமே நடைபெறுகிறது. இப்போ பாலினப்பெருக்கத்துக்கு உதாரணம், தேனீக்கல்ல வந்து கருவுற்ற முட்டைகள் ராணி தேனீக்காகவும் வேலைக்கார தேனீக்களாகவும் இருக்கும் வந்துடும். அடுத்து கருவுறாத அந்த முட்டை வந்து ஆண் தேனீக்களாக வளர்ச்சி வருகின்றன. அதனால் இது ரெண்டுமே நடக்குது. என்னென்ன நடக்குது? பாலினப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் ஆகிய இரண்டும் நடைபெறுகிறது. அடுத்ததாக இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம். இளம் உயிரியே, அதாவது இளம் உயிரியன்னா லார்வல் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ். அதாவது ஒரு மனுஷனுக்கு எக் ஸ்டேஜ், லார்வல் ஸ்டேஜ், பீப்பிள் ஸ்டேஜ், அடல்ட் ஸ்டேஜ் என்ற பூச்சியில் வந்து நாலு ஸ்டேஜ் இருக்குது. இதில் அந்த லார்வல் ரெண்டாவது ஸ்டேஜ் லார்வல் ஸ்டேஜ்லேயே கன்னி இனப்பெருக்கம், அதாவது அந்த உள்ள உயிரிகள் கன்னி இனப்பெருக்கம் செய்து புதிய தலைமுறை உயிரிகளை உருவாக்குகிறது. இதற்கு உதாரணமாக கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டுகள் மற்றும் ரீடியா லார்வாக்கள் இந்த முறையில் இனப்பெருக்கம் செய்கின்றன. சில வகை பூச்சிகளில் லார்வாக்களும் இந்த இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. இதற்கு உதாரணமாக முழுக்கையோட லார்வாவை நாம் பார்க்கலாம். அடுத்ததாக செயற்கை கன்னி இனப்பெருக்கம். இதில் வந்து கருவுறாத அண்டம் இயற்பிய அல்லது வேதிய தூண்டல்கள் மூலமாக தூண்டப்பட்டு ஒரு முழு உயிரியாக வளர்ச்சி அடைகின்றன. இதற்கு உதாரணமாக வளைத்தசை புழுக்கள் மற்றும் கடல் அர்ச்சின். இப்போ வந்து நம்ம இயற்கை கன்னி இனப்பெருக்கம் பார்த்துருக்கோம், செயற்கை கன்னி இனப்பெருக்கம் பார்த்தாச்சு. அடுத்தபடியாக இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தில் வந்து பிறக்கும் உயிரிகளின் அடிப்படையில் அதை வந்து மூணு வகையாக பிரிக்கலாம். முதலாவது வகை அரினோடோக்கி, ரெண்டாவது வகை தெலிடோக்கி, மூணாவது வகை ஆம்பிடோக்கி. இந்த முதலாவது வகை அரினோடோக்கி அப்படிங்கிறது என்னென்னா, இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் முழுக்க முழுக்க ஆண் உயிரிகள் மட்டுமே தோன்றுகின்றன. எடுத்துக்காட்டு தேனீக்கள். அதன் இரண்டாவது வகை தெலிடோக்கி, இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு சொலனோபியா. மூன்றாவது வகை ஆம்பிடோக்கி, இந்த வகை கன்னி இனப்பெருக்கத்தில் அண்டசல் வளர்ச்சிவிட்டு ஆண் அல்லது பெண் உயிரியாக உருவாகின்றது. இதற்கு உதாரணம் ஏபிஸ். இதுவரை பார்த்தனோஜெனிசிஸ் என்று சொல்லப்படுகிற கன்னி இனப்பெருக்கத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது கரு வளரும் இடம் முட்டையிடுகிறதா குட்டி ஈனுகிறதா என்பதை வைத்து மூன்று வகையாக பிரித்துள்ளார்கள். முதலாவது முட்டையிடுபவை ஒவிபேரஸ், மற்றொன்று குட்டி ஈனுபவை விவிபேரஸ், மூன்றாவதாக தாயுள் முட்டை பிரித்து குட்டி ஈனுபவை. இதற்கு ஓவோ விவிபேரஸ் என்று பெயர்.
இப்படி கரு வளரும் இடம் முட்டையிடுகிறதா குட்டி இணைகிறதா என்பதை பொறுத்து மூன்று வகைகள் காணப்படுகின்றன. இப்பொழுது முதல் வகை முட்டையிடுபவை ஓவிபேரஸ். இந்த முட்டையிடுபவையில் தாயின் உடலிலிருந்து வெளியே இடப்பட்ட முட்டைகள் பொறித்து குஞ்சுகள் வெளிவருகின்றன. தாயிலிருந்து அதாவது தாயிலிருந்து வெளிவரக்கூடிய அந்த முட்டையிலிருந்து குஞ்சு பறித்து வெளிவருகின்றன, குஞ்சுகள் வெளிவருகின்றன. இதற்கு எடுத்துக்காட்டு ஊர்வன மற்றும் பறவைகள். இவற்றின் முட்டைகள் சுண்ணாம்பினால் ஆன கடினமான ஓட்டினால் ஆனவை. இதில் முதுகலம் பெற்றவையில் முட்டையை சுற்றி ஓடுகள் காணப்படுவதில்லை, சவ்வுகள் மட்டுமே காணப்படுகின்றன. எடுத்துக்காட்டு மீன்கள் மற்றும் இருவாழ்விகள். இந்த ஓடுடைய முட்டைகளை வந்து கிளிடாயிக் முட்டைகள் என்று சொல்லலாம். அடுத்ததாக குட்டி ஈனுபவை விவிபேரஸ். இந்த விவிபேரஸ் குட்டி ஈனுபவை தாய்சேய் இணைப்பு திசு மூலமாக உணவூட்டம் பெற்று கருப்பையினுள் நன்கு வளர்ச்சியடைந்து முழு உயிரியாக உயிருடன் பிறக்கும் நிகழ்ச்சிக்கு விவிபேரஸ் குட்டி ஈனுபவை என்ற பெயர். இதற்கு உதாரணமாக பாலூட்டிகள் பாலூட்டிகளை கூறலாம். இரண்டாவது வகை குட்டி ஈனுபவை, ஆங்கிலத்தில் விவிபேரஸ் என்று அழைக்கிறோம். தாய்சேய் இணைப்பு திசு மூலமாக உணவூட்டம் பெற்று கருப்பையினுள் நன்கு வளர்ச்சியடைந்து ஒரு முழு உயிரியாக உயிருடன் பிறக்கும் நிகழ்ச்சிக்கு குட்டி ஈனுபவை என்று பெயர். உதாரணமாக பெரும்பாலான பாலூட்டிகள் எல்லாமே குட்டி ஈனுபவை சேர்ந்தது. இப்போ இந்த அதாவது மனிதரில் 10 மாதம் கருவை சுமந்து தாய்சேய் இணைப்பு திசு மூலமாக உணவோட்டம் பெற்று கருவை சுமந்து நன்கு வளர்ச்சியடைந்த ஒரு குழந்தையாக பிறக்கிறது. இதுக்கு உதாரணம் மனிதனும் கூட. அடுத்ததாக தாயுள் முட்டை பறித்து குட்டு ஈனும் உயிர்கள், மூன்றாவது வகை. இதற்கு ஆங்கிலத்தில் ஓவிபேரஸ் என்ற பெயர். சில விலங்குகளில் கருவானது முட்டைக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து பொறித்து வெளியேறும் முன்னாடி, அதாவது தாயின் வயிற்றிலிருந்து வெளியேறும் முன்னாடியே உடலுக்குள்ளேயே உயிரி வந்து உருவாகும், மூன்றாவது வகை. தாயுள் முட்டை பறித்து குட்டி ஈனும் வகை ஓவிபேரஸ். சில விலங்குகளில் கருவானது முட்டைக்குள்ளேயே வளர்ச்சி அடைந்து பொறித்து வெளியேறும் வரை தாயின் உடலுக்குள்ளேயே உள்ளது. இவை குட்டி ஈனுவது போல் தெரிந்தாலும் கருவுக்கும் தாய்க்கும் இடையே தாய்சேய் இணைப்பு திசு காணப்படுவதில்லை. கருமுட்டையின் கருவுணவு பையிலிருந்தே உணவூட்டத்தை பெற்றுக்கொள்கிறது. எடுத்துக்காட்டு சுறாமீன். இப்போ பாலின பெருக்கத்தை பொறுத்து இவ்வளோ தான் இருக்குது. இருந்தாலும் நீட் பேஸிஸில், அதாவது இப்போ நீட் எக்ஸாமுக்கு எந்தெந்த மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படிங்கிறதும் நான் இதிலேருந்து விளக்கமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு தன் கருவுறுதல் ஆட்டோகேமி அப்படி பற்றி கேட்பாங்க. ஆட்டோகேமி அப்படின்னு என்னென்னா ஒரே உயிருக்குள்ள ஆண் பெண் இனச்செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் நிகழ்விற்கு தன் கருவுறுதல் அல்லது ஆட்டோகேமி என்று பெயர். அடுத்ததாக அயல் கருவுறுதல், அதற்கு ஆங்கிலத்தில் எக்ஸோகேமி என்று அழைப்பார்கள். இந்த எக்ஸோகேமி அப்படின்னு என்னென்னா ஆண் பெண் உயிரி தனித்தனியாக காணப்பட்டு ஆண் பெண் இனச்செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு உயிரியை தோற்றுவித்தால் அதற்கு அயல் கருவுறுதல் என்ற பெயர். அடுத்ததாக முழுச்சேர்க்கை கருவுறுதல், முழுச்சேர்க்கை கருவுறுதல் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கீழ்நிலை உயிரிகளில் இனச்செல்கள் வந்து தோன்றுவதில்லை, முதிர்ந்த உயிர்களில் இனச்செல்கள் அந்த உயிரியே இனச்செல்லாக செயல்பட்டு ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும். இதற்கு முழுச்சேர்க்கை கருவுறுதல் ஹோலோகேமி என்று ஆங்கிலத்தில் அழைப்பார்கள். அடுத்ததாக இளம் செல் சேர்க்கை, இந்த இளம் செல் சேர்க்கை அது வந்து ஆங்கிலத்தில் பீடோகேமி என்று அழைக்கப்படுகிறது. இளம் செல் சேர்க்கை அப்படின்னு என்ன, ஒரு முதிர்ந்த பெற்றோர் மறைமுக பிரிவின் மூலமாக ஒரு சேய் செல்லை உருவாக்கி அந்த சேய் செல்
ஒருங்கிணைந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்குமேனால் அதற்கு இளம் செல் சேர்க்கை என்று பெயர். அடுத்ததாக மாறுபட்ட செல் சேர்க்கை. மாறுபட்ட செல் சேர்க்கை அப்படின்னு என்னென்னா, இது ஆங்கிலத்தில் மீரோகேமி என்று அழைப்பார்கள். மாறுபட்ட செல்கள்னா அதாவது அளவில் மாறுபட்ட அந்த சினச்செல்கள் ஒருங்கிணைந்து இந்த உயிரியை தோற்றுவிக்கிறது. இதற்கு மாறுபட்ட செல் சேர்க்கை என்று பெயர். அடுத்ததாக ஒத்த செல் சேர்க்கை, ஐசோகேமி. ஒத்த செல்கள் ஒரே மாதிரியான இனச்செல்கள் ஒருங்கிணைந்து ஒரு உயிரியை தோற்றுவிக்குமானால் அதற்கு ஒத்த செல் சேர்க்கை என்ற பெயர். அடுத்ததாக வேறுபட்ட செல் சேர்க்கை, ஆன் ஐசோகேமி. இது வந்து முற்றிலும் வேறுபட்ட இரண்டு உயிரிகள், சரி இரண்டு இனச்செல்கள் ஒருங்கிணைந்து இந்த புதிய உயிரியை தோற்றுவிக்கும் நிகழ்வுக்கு வேறுபட்ட செல் சேர்க்கை என்று பெயர். அடுத்ததாக இந்த பாலின பெருக்கத்தை பெருக்கத்தை பொறுத்தவரையே வேறு என்ன மாதிரியான க்வெஸ்சன், அதாவது உங்களுக்கு பாட எக்ஸாம்லேயோ அல்லது நீட்லேயோ கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்தனோஜெனிசிஸ் என்று சொல்லப்படுகிற கன்னி இனப்பெருக்கத்தை பற்றி கேட்பாங்க. இந்த இதில் வந்து யார் இந்த கன்னி இனப்பெருக்கத்தை கண்டறிந்தவர் என்று ஒரு க்வெஸ்சன் நீட்டில் அடிக்கடி கேட்பாங்க. இந்த க்வெஸ்சனுக்கு வந்து 1745 சார்லஸ் பாண்ட் அப்படிங்கிறவர் இந்த கன்னி இனப்பெருக்கத்தை கண்டறிந்தார். இந்த கன்னி இனப்பெருக்கம் அப்படின்னா என்னென்னா, இது வந்து முதிர்வுறாத ஒரு அண்டத்திலிருந்து ஒரு புதிய உயிரி தோற்றுவிக்கிறதுனா அதுக்கு பேர் கன்னி இனப்பெருக்கம்னு பேர். உயிரிகள் உற்பத்தி நிலையில் இந்த இயற்கையான கன்னி இனப்பெருக்கத்தை மூன்று வகையாக பிரிக்கிறோம். அதில் வந்து அந்த அர்கினோடோக்கி, தெலிடோக்கி, ஆம்பிடோக்கி அப்படிங்கிற மூன்று வகை இருக்குது. இதில் வந்து அர்கினோடோக்கி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வகையான கன்னி இனப்பெருக்கத்தில் முழுக்க முழுக்க ஆண் உயிரிகள் மட்டுமே பிறக்குது. இதுக்கு உதாரணம் தேனி. ரெண்டாவது வகை பார்த்திங்கன்னா தெலிடோக்கி. இந்த டெலிடோக்கியில் வந்து பெண் உயிரிகள் மட்டும்தான் பிறக்குது. இதுக்கு சொலனோமியா வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்ததாக இந்த ஆம்பிடோக்கி. இந்த ஆம்பிடோக்கியில் ஆணும் பிறக்கலாம், பொண்ணும் பிறக்கலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் ஏபிஸ். இதுவரை உயிர்களின் இனப்பெருக்கம் என்ற பாடத்தில் பாலினப்பெருக்கம் பகுதியை பற்றி பார்த்தோம். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824001500.